வாரபுயரம் நேரோயரம் சரி, தமிழ்நாட்டை பத்தி அவர் பேசுறாரு, திருக்குறளை பேசுறாரு, அதெல்லாம் தமிழ் வாத்தியார் வேலை, அதெல்லாம் வந்து இவர் இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்கல. பேசுறாரு இல்லங்க, ஒரு நாட்டோட பிரதமர் குஜராத்தியை தாய்மொழியா கொண்டவர், இந்த நாட்டின் பழமையான மொழி பேசுறாருல, மன்மோகன் சிங் பேசினாரா, இந்திரா காந்தி பேசினாரா, ராஜீவ் காந்தி பேசினாரா? தமிழ் பற்றாளர்கள் நிறைய பேர் நல்லா பேசுறாங்க தமிழ் மொழியில, வாரபுயர நேரோயரம் அப்படிலாம் அவங்க பேசுறீங்க. அவங்க நல்ல சரி ஓகே, இல்ல அவர் பேசிட்டு அவர் பேசுறாரு. உலகத்தில் எல்லாரும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுமறையை அவர் சொல்லி இருக்கிறார், அவரை நீங்கள் இழிவுபடுத்தியவர்கள். நீங்கள் பேசுறதுனால என்ன நடக்க போகுது? தமிழ் மொழிக்கு நீங்கள் நிதி தராதவர்கள். தமிழர்கள் வந்து வெள்ள பேரிடலே கழுத்து வரைக்கும் நீந்துகிற போது, மூச்சு திணறி சாகுற போது, அவர்களுக்கான பேரிடர் நிதியை தராதவர்கள், தேசிய பேரிடர் என்று அறிவிக்க மறுக்கிறவர்கள். தேசிய பேரிடர் இதுவரைக்கும் அறிவிச்சதே கிடையாது. நீங்கள் வந்து எந்த நிவாரணத்தையும் தராத நீங்கள் வந்து தமிழர்களை பேசுவது, தமிழ் இலக்கியத்தை பற்றி பேசுவது, நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா? காங்கிரஸ் மட்டும் கேட்ட நிதி கொடுத்தா, காங்கிரஸ் மட்டும் இந்த மொழியினுடைய சிறப்பு, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மட்டும் தமிழ்நாட்டுக்கு கேட்ட வெள்ள நிவாரண நிதியோ இல்ல பேரிடர் நிவாரண நிதியோ கிடைச்சிருக்கா? அதுக்கு மாற்றாக தான பாஜக வந்துச்சு. அப்ப காங்கிரஸ்மே மறுபடியும் ஒப்படைச்சலாமே? நீங்க காங்கிரஸை விடவும் நாங்கள் சிறந்தவர்கள் என்று பாஜக ஏன் சொல்றீங்க? அப்ப காங்கிரஸை விட சிறந்த ஆட்சியை தருவோம் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறான். அப்ப நீங்க பாஜகவும் காங்கிரஸும் வேறு வேறு இல்லை, அப்புறம் எதற்காக வந்து நீங்கள் வந்து அவர்களை விட நீங்கள் சிறந்தவர்கள் சொன்னீங்க? அப்ப ராகுல் காந்தி ஆகட்டும், இந்தியா கூட்டணி ஆகட்டும், நீங்கள் ஏன் அந்த அதிகாரத்தில் இருக்கீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? நீங்கள் முழுக்க முழுக்க என்ன சொன்னீங்க? நாங்கள் வளர்ச்சி பெறுகிற இந்தியாவை உருவாக்க போகிறோம், அதை உருவாக்க போறோம் சொன்னீங்க. பானிபூரி விற்க வருகிறவர்கள், இந்த மண்ணிலே உழைக்க வருகிறவர்கள், அவர்களை யாரும் திருடர்கள் தமிழர்கள் சொன்னது கிடையாது. அவர்கள் சாதாரண வேலைக்கு வருகிறார்களே, தொழிலாளர்களாக, கூலி தொழிலாளர்களாக வருகிறார்களே என்கிற மனிதாபிமான அடிப்படையில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் திருடன் என்று யாரும் சொல்லல. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொக்கிசத்தின் சாவியை கொண்டு வந்து விட்டார் என்று சொல்வது திருட்டு பலி சுமத்துவது. உழைக்க வருகிறவனை நாம் அவமானமாக கருத முடியாது. அது வேற இது வேற, ரெண்டு அவமானமும் ஒன்று கிடையாது. எந்த ஆட்சியா இருந்தாலும் கேட்டதை கொடுத்திருக்கோம், அதனால கொடுக்க மாட்டோம். இல்ல இல்ல, நீங்க கேட்டது கொடுத்தது இல்ல சார், கொடுத்தது இல்ல சார், காங்கிரஸ் கொடுக்கல சார், நான் ஒத்துக்கிறேன். காங்கிரஸ் கொடுக்கல, நான் ஒத்துக்கிறேன். பாஜக இல்ல சார் சொல்லிட்டு இருக்காரு. மன்மோகன் சிங் திருக்குறள் சொன்னாரா? இல்ல, மன்மோகன் சிங் திருக்குறள் சொன்னாரா? புறநானூறு சொன்னாரா? கனியன் பூங்குன்றனார் சொன்னாரா? இந்திரா காந்தி கூட இல்ல, அப்பையார் சொன்னாங்க. என்ன சார், வாஜ்பாய் கூட தான் சொன்னாரு. ஆமா, வாஜ்பாய். அப்புறம் என்ன சார், இப்ப நானே சொல்றேன், நீங்க வெள்ள நிவாரண நிதி கொடுக்கணும், அது கொடுக்கல குற்றச்சாட்டு, அது கொடுப்பாங்க. மீண்டும் மூன்றாவது முறை பிரதமராக வந்து கண்டிப்பா வருது, மாற்றமே கிடையாது. சொல்றாங்க எங்களுக்கு வரி பகிர்வு கேட்டா ரெண்டு திருக்குறள் வரியை மட்டும் சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிருக்கீங்க. நீங்க என்ன சொல்றேன், திருக்குறள் வரிய சொல்றாருல்ல, அது பெரிய பெருமை. திருக்குறள் வரிய சொல்ற பெருமை, மகிழ்ச்சி, நல்லா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட சேர்த்து நீங்க அவர் சொல்ற அந்த செவி செல்வத்தோட இன்னும் கொஞ்சம் செல்வத்தை சேர்த்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா சந்தோஷம்.